ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாத்தி ஆன்லைன். திடீர்னு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, ஒரு அழகான பொண்ணு உங்களை வந்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுனா என்ன பண்ணுவீங்க? சில பேர் அப்போஸ் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் அப்போஸ் பண்ணுற மாதிரி நடிப்பீங்க, இன்னும் சில பேர் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிறது மாதிரி அந்த இன்சிடெண்ட்டுக்கு ஒத்துப்பீங்க. சரி, எது எப்படியோ இந்த காட்சிக்கு அப்புறமா உங்களோட நாக்கு இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? என்ன ஷாக்கிங்காக இருக்கா? இப்படி ஒரு உண்மையான சம்பவம் நிஜமாகவே நடந்திருக்குங்க, தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்காட்லாந்தோட தலைநகரம் எடின்பர்க்கில் ஒரு பரபரப்பான நகர வீதியில் 30 வயது மதிக்கத்தக்க மிஸ்டர் ஜேம்ஸ் மெக்கன்சி அப்படிங்கிற ஒரு ஆணும், சுமார் 27 வயது மதிக்கத்தக்க மிஸ் பெத்தானி ரியான் அப்படிங்கிற ஒரு பெண்ணும் கடந்த 2019 ஆகஸ்ட் 1 நடந்து போயிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ எதிர்பாராத விதமாக ரெண்டு பேருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுருச்சு. அதை அந்த வாய் தகராறோட உச்சக்கட்டமாக அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் சண்டை ரொம்பவே தீவிரமாச்சு. அப்புறம் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட மிஸ் ரியான் விலகி செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் மிஸ்டர் மெக்கன்சி விடுறதா இல்லை, இன்னைக்கு 2-1 பார்த்தே தீர்வேன்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என்ன, இந்த மேடம் விடுவாங்களா? ஆண்களோட வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் மிஸ்டர் மெக்கன்சி மேலே சாஞ்சி அவரை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதோட சண்டை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சா அதான் இல்லை. மிஸ் ரியான் முத்தமிடும்போது மிஸ்டர் மெக்கன்சியோட நாக்கோட ஒரு பகுதியை ரத்த காட்டேரி மாதிரி வெறித்தனமாக கடிச்சு துண்டாக்கி வீதியில் துப்பிட்டாங்க. எங்கடா என் நாக்கு அப்படின்னு மிஸ்டர் மெக்கன்சி தேடுறதுக்குள்ளாடி, எப்படா ஏதாவது சாப்பிட கிடைக்கும் அப்படின்னு அங்கே காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய சீகல் அப்படின்னு சொல்லப்படுற கடல் பறவை அந்த நாக்கை தூக்கிக்கிட்டு போயிருச்சு. தன்னோட அழகான அழகால நாசுக்கா அந்த நாக்கு துண்டை சீகல் கொத்தி தூக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டே பறந்து போயிருச்சு. இந்த வழக்கோட விசாரணை கடந்த 25/2/2021 வியாழக்கிழமை எடின்பர்க் கோர்ட்டில் விசாரணைக்காக வந்தது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சூசன் டிக்சன் என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டு அறிமுகமில்லாதவங்க சண்டை போட்டு இப்படி பண்ணிக்கிட்டாங்க. மிஸ்டர் மெக்கன்சி கிட்டே இருந்து பறிபோன நாக்கு துண்டோட சைஸ் வந்து அதோட நீளம் பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர், அகலம் 2 சென்டிமீட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா மிஸ் ரியானை எடின்பர்க் போலீஸ் கைது பண்ணியிருக்கிறாங்க. மிஸ்டர் மெக்கன்சியை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா அவரோட சிதைக்கப்பட்ட நாக்கிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டே இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு சர்ஜரி எதுவுமே தேவைப்படலை. ஏன்னா அந்த நாக்கு துண்டு சீகல் ஏற்கனவே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருந்துச்சு. அந்த நாக்கு துண்டு இருந்தால் தான் அவருக்கு அதை வச்சு அட்டாச் பண்ணி சர்ஜரி பண்ணியிருக்க முடியும். இந்த இன்சிடென்ட்னால் மிஸ்டர் மெக்கன்சி நிரந்தரமாக ஊனமாயிட்டார். அவரால் இனிமே சரிவர பேச முடியாது. மேலும் மிஸ் ரியான் தண்டிக்கப்பட்டுட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு சின்ன சண்டை எது வரைக்கும் போய் முடிஞ்சிருக்கு பாருங்கள். இனிமே சண்டை போடுறதுக்கு முன்னாடி 1-100 யோசித்து சண்டை போடுங்க, இல்லைன்னா அதோட லாஸ் உங்களுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாத்தி ஆன்லைன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.